ಪ್ರತಿ ಮೇಲುಕೋದಯನಿದೆ ಮಿತ್ರೋದಯಮೇಳ ನನ್ನ ಪಾಲು ಬಂಗಾರು ಇಂದೆಲ್ಲೋ ನೆನುಂಚಿ ನಾನು ತಿನ್ನಗಾರಗಿಯುಂಚಿತೆ ಕಣ್ಣುಲತೋ ನಲ್ನು ಬ್ರೋವ ಮೇಲುಕೋದಯ ನಿಧಿ ರಾಜರಾಜಾದಿದಿ ಗ್ರಜುಲೆಲ್ಲ ಪಚ್ಚಿನಾರು ರಾಜನೀತಿ ತಿಳಿಯ ತ್ಯಾಗ ರಾಜವಿನುತ ನಲ್ನು ಬ್ರೋವ ಮೇಲುಕೋದಯ ನಿಧಿ ಮಿತ್ರೋದಯ ದಯನಿಧಿ திருவையாத்துல சத்குரு தியாகராஜ சுவாமிகள் இருக்கிறபோது ஒரு நாளைக்கு காஞ்சிபுரத்துலேருந்து அவருக்கு ஒரு ஆள் வந்து ஒரு ஓலையை கொண்டு வந்து கொடுத்தான். காஞ்சிபுரத்தில் ரொம்ப வயசான பெரியவாள் உபனிஷத் பிரம்மங்கிற ஒரு சன்னியாசி தியாகராஜ சுவாமிகளுடைய தகப்பனாருக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் எழுதியப்பா, தியாகராஜா நீ ரொம்ப பெருமையாய் பாடுகிறேன்னு கேள்விப்பட்டேன். உன்னுடைய ராமபக்தியை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டேன். உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன்டா. எனக்கோ வயசாகி விட்டது, நான் இன்னும் எத்தனை நாள் இருப்பேனோ, நீ வா இங்கே என்று சொல்லி தன்னை காஞ்சிபுரத்துக்கு அழைத்திருக்கிறதாக அந்த ஓலையிலே கண்டார். எந்த க்ஷேத்திரத்துக்கும் போகணுங்கிற ஆசை இல்லாதவர், நித்தியம் ராமனையே பூஜை பண்ணிட்டு இருக்கிறவருக்கு இப்போ க்ஷேத்திராடனம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ராமனை தன் பத்னியை எடுத்து சொல்லி அவரை பூஜை பண்ணி கொண்டுருன்னு சொல்லி பூஜையை வீட்டிலேயே வைத்து விட்டு தன் சிஷ்யரில் சில பேரை மாத்திரம் அழைத்து கொண்டு தான் புறப்பட்டு போனார். காஞ்சிபுரம் போய் வரதராஜ பெருமாளுடைய சந்நிதி வழியாய் விஷ்ணு காஞ்சிபுரம் வழியாய் வந்து உபனிஷத் பிரம்மத்தை தரிசனம் பண்ணி கொண்டார். உபனிஷத் பிரம்மம் ஆனந்த பரவசமானார். அப்பா தியாகராஜா என்று அவரை கொண்டாடுற பொழுது அங்கே உபனிஷத் பிரம்மத்துக்கு கைங்கரியங்கள் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு பிரபு கோவூர் என்ற ஊரிலிருந்து வந்திருக்கிற ஒரு சுந்தரேச முதலியார் என்ற பக்தர், பிரபு பக்தர் அங்கே இருக்கிறதை பார்த்து தியாகராஜா இவர் ரொம்ப சாது, ரொம்ப பக்திமான், பெரிய தனவந்தர், தர்ம காரியங்களை இடைவிடாமல் செய்கிறவர். சுந்தரேஷ முதலியார், இவர் தியாகராஜன், இவன் என்னுடைய ரொம்ப வேண்டியவரான ராமபிரம்மத்தினுடைய பிள்ளை, இவன் ரொம்ப பக்திமான், ராஜாக்களை கூட லட்சியம் பண்ண மாட்டான், பணத்துக்காக பாடுறவன் இல்லை, ஆனந்தமாக ஆப்தமாய் பாடுகிறவன், இப்படியெல்லாம் சொல்லி அந்த தியாகராஜரை அந்த சுந்தரேஷ முதலியாருக்கு அறிமுகப்படுத்தி விட்டார் உபனிஷத் பிரம்மம். சுந்தரேஷ முதலியார் தியாக பிரம்மத்தை பார்த்தவுடனே பரவசம் அடைஞ்சார். அவருடைய மனசு என்ன நாடுத்து, இப்போ ஏற்பட்ட மகானுக்கு தான் ஏதாவது செய்ய வேண்டும். ஆனால் உபனிஷத் பிரம்மம் சொல்கிறார், இவர் யாரிடத்திலும் எதையும் வாங்க மாட்டார், பணத்தையே நினைக்க மாட்டார் என்று சொன்னதனால் அது எப்படியாவது இப்போ ஏற்பட்ட வாழ்விடத்தில் நிஷ்பிருகசிய திருணம் ஜெகத்து தஸ்மாதாத்மஜமர்ச்சையே பூதி காமஹா. இப்போ ஏற்பட்ட ஒரு ஆத்மஜனான ஒரு மகானுக்கு நாம் செஞ்சால் நமக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும் என்கிற எண்ணத்தினாலே அவருக்கு தெரியாமலே அவர் செய்ய முடியாத ராம கைங்கரியத்துக்கு உபயோகப்படும்படியாய் தனத்தை அவர் பல்லக்கிலே வைத்து விடும்படியாய் ஏற்பாடு பண்ணியிருந்தார்.
சிஷ்யர்ல ஒருவருக்கு மாத்திரம் அதை ரகசியமாய் சொல்லி இது யாருக்கு சொல்ல வேண்டாம், அவர் திருவையார் போன பிறகு சொன்னால் போரும் என்று சொல்லி அந்த பல்லக்கிலே தியாக பிரம்மம் திருப்பதி தரிசனம் பண்ணுவதற்கு போவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணி கொடுத்தார். திருப்பதி யாத்திரைக்கு வேண்டியதான சௌகரியங்களை பண்ணி கொடுக்கிற சுந்தரேச முதலியார் தியாகராஜ சுவாமியை நமஸ்காரம் பண்ணி ஒரு பிரார்த்தனை பண்ணி கொண்டார். ஐயா, தாங்கள் திருப்பதி தரிசனம் பண்ணி கொண்டு அடியேனுடைய ஊருக்கு வர வேண்டும். அது சிவக்ஷேத்திரம், எங்கள் பெரியவர்களால் கட்டப்பட்ட கோவில், கோவூர் என்று பெயர். அந்த க்ஷேத்திரத்தில் வந்து தங்கி கொஞ்ச நாள் தங்க வேண்டும். அப்படியே சென்னப்பட்டினம் வந்து என்னுடைய வியாபார ஸ்தலத்திலே உங்களுடைய பொன்னடிப்பை சாத்த வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டார். தியாகராஜ சுவாமி சம்மதித்தார். பல்லக்கிலே புறப்பட்டு திருப்பதி வந்து திருப்பதியிலே எம்பெருமான் வெங்கடேச பெருமானை தரிசனம் பண்ணி கொண்டு ஆனந்த பரவசராக அங்கிருந்து புறப்பட்டு திரும்பி வருகிறார். வருகிற வழியிலே பல்லக்கிலே வருகிறார் தியாகராஜ சுவாமி, ரெண்டு மூணு சிஷ்யர்கள் கூட வருகிறார்கள். ராத்திரி வேளை இருட்டிலே காட்டு வழியாய் வர வேண்டிய சமயம், காட்டில் அடர்ந்த காட்டு வழியாய் வருகிற போது ஒரு பல்லக்கிலே ஒருத்தர் வருகிறார் என்றால் அவரை வழிபறிக்கிறதுக்காக அந்த காலத்திலே திருடர்கள் சுற்றி இருந்து கொண்டு கல்லை விட்டு எரிந்து கொண்டிருந்தார். கல்லை விட்டு எரிந்து கொண்டு முதல்ல பயமுறுத்தி பிறகு மடக்குவார்கள். அதே மாதிரி கல் வந்து விழுந்த உடனே சிஷ்யரெல்லாம் திருடன் திருடன் கத்தினார்கள். பல்லக்கை நிறுத்தி மெதுவாய் கதவை திறந்து உள்ளிருந்து தியாகபெருமன் எட்டி பார்த்து, என்னடா திருடன் திருடர்கள், திருடன் திருடன்னா ஏன்டா, நம்மகிட்ட என்னடா இருக்கு, நம்மகிட்ட என்னடா இருக்கு திருடுறதுக்கு. ஐயோ இருக்கே, என்ன இருக்கு, அது அங்கே பணம் வச்சிருக்காரே. ஏது பணம்? அந்த சுந்தரேச முதலியார் எதுக்கா இங்கே வச்சார் அவர்? ஏண்டா எனக்கு எதுக்காடா அவர் பணம் வச்சார்? அவர் ராம கைங்கரியத்துக்கு ஊருக்கு போனால் நீங்கள் ராம கைங்கரியத்துக்கு செலவு பண்ணுங்க, ராமோத்சவத்துக்கு இது இருக்கட்டும் என்று சொன்னார். அப்படிதானே, ராமோத்சவத்துக்கு ராமனுக்காக வச்சிருக்கிற பணத்தை ராமன் காப்பாத்துக்கிறான்டா, நீ ஏண்டா அதை பற்றி கவலைப்படுற? அப்படி இல்லை, ராமன் காப்பாத்துக்கிறான்னு சரி, ஆனால் ராமனுக்கு சொல்ல வேண்டாமா, ராமா உங்கள் பணம் இங்கே இருக்கு திருடம் வந்திருக்கான்னு சொல்ல வேண்டாமா? இப்படி பேசுறதை பார்த்தார், சிரிச்சுக்கிட்டார். இந்த இடத்துல கூட என்னை ராமனை கூப்பிட சொல்றியா, ஆகட்டும் என்றார். முந்து வேணுக நிருப்ரகல தோடை, முந்து வேணுக இரு Ooh.
பாடிக்கிட்டே இருக்கிற போது என்ன நடந்தது, அந்த திருடர் எல்லாம் ஓடி வராளாம். திருடர் எல்லாம் ஓடி வந்து இவர் காலில் வந்து விழுந்த உடனே, என்ன ஐயா மகரீகரே, இந்த யாரும் தெரியாது, எங்களுக்கு எதிரே கண்ட பறிக்க முடியாத ரெண்டு மகா வீரர்கள் இளவு ராஜகுமாரர்கள் கையில வில்லையும் அம்பையும் வைத்துக் கொண்டு எங்களை பார்த்து தண்டிக்க வருகிற மாதிரி தெரிகிறது, எங்களால் கண்ணால் பார்க்க முடியல. அவ்வளவு ஜோதி சுரூபமான ரெண்டு யாரோ தெரியல. உங்களை நாங்கள் கொடுமைப்படுத்தினோம், மன்னிக்க வேண்டும் என்று காலிலே விழுந்தார். இப்படியா, நீங்கள் பார்த்தது என் பிரபு ராமலட்சுமணர்களே இல்லையா? என்னடா பாக்கியம் பண்ணினீர்கள், நான் ராமா ராமா நான் இங்கே கதர்றேன், என்னை அடிக்க வந்த உங்களுக்கு ராமன் தரிசனம் கொடுக்குறான்டா. அதான் ராமனுடைய விசித்திரமான அன்பு, உங்களுக்கு அவன் தரிசனம் கொடுக்குறான்டா. மகனீயர்களே, நீங்களால் பாக்கியசாலிகள் என்று அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி தாம் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு தன்னுடைய சிஷ்யர்களோடு கோவூர் வந்து சேர்ந்தார். சுந்தரேச முதலியார் அவர் எதிர்கொண்டு அழைத்து மிகவும் மரியாதையோடு கூட அவருக்கு ஒரு தனி ஜாகை கொடுத்து சகல வசதிகளோடு அவங்க தங்க வைத்தார். ஒரு நாள் அந்த வீட்டு வாசல்ல ஒரே சத்தம், அதுவும் தன்னுடைய சிஷ்யனுடைய குரல் மேலோங்கி இருக்கிறதை பார்த்தார். ஏன் இப்படி சண்டை போடுறாங்க நம்ம உள்ள, கூப்பிடவன. அந்த சிஷ்யனை கூப்பிட்டார். என்ன சண்டை, என்ன ஏன் இப்படி சத்தம் போடுற, என்ன சத்தம் போடுறேன்னா, இது என்ன இது, இந்த சுந்தரேச முதலியார் பண்ணின காரியத்தை பார்த்தேளா, இவ்வளவு தூரம் நமக்கு எல்லாம் பண்ணினார் சரி, ஆனா இங்க வந்து என்ன சொல்றாரு தெரியுமா, அவர் மேல நீங்க ஒரு பாட்டு பாடணுமா, நீங்க பாடுவேளா அவர் மேல, நரஸ்துதி பண்ண மாட்டாரியா, நரஸ்துதி சுகமானு சொல்லியிருக்காருயா, மமத பந்தன நரஸ்துதி சுகமானு ராஜா சரபோஜிக்கே பாடியிருக்கார். அப்படி இருக்கிற போது இவரை நீங்க பாடுவேளா, அதைத்தான் நான் சொன்னேன். எங்க குருநாதரை நீங்க இப்படி விலைக்கு வாங்க முடியாது, அவர் ஈஸ்வரனை தவிர மனுஷியால் மேல பாடமாட்டார்னு சொன்னேன். அதான் அப்படியா சொன்னேன், ஏண்டா அப்படி சொல்ற, அவர் எவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கார், அவரால் தானே திருப்பதி தரிசனமாச்சு, நமக்கு இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கிற ஒரு மகானை பற்றி ஒரு நல்லவனை பற்றி பாடினா என்ன, பாடுவது தப்பு இல்லை, தப்பு இல்லையா, அப்போ நீங்கள் பாடுவேளா, ஐயோ எனக்கு தெரியாதே, இப்படி நீங்கள் உங்கள் மனசை மாற்றிக்கொள்வேன்னு நான் கண்டேனா. முதலியார் வாழ், அவன் என் சிஷ்யனை ஏதோ பேசினா நினைக்காதீங்கோ, நான் வாஸ்துமாவே மனுஷியால் மேலே பாடுறதில்லை, ராமனை ஸ்தோத்திரம் பண்ண வாக்கால் நரனை ஸ்தோத்திரம் பண்ணுறதில்லை, ஆனாலும் நீங்கள் உபகாரி, இந்த ஊரில் இருக்கிற சிவபெருமானுடைய பேர் என்ன, சுந்தரேஷன், உங்கள் பேரும் சுந்தரேஷன், அதனால் அவர் மேலே பாடுறேன், அது உங்களுடைய பேரமாக இருக்கும், அதனால் உங்க ரெண்டு பேருக்குமே அது பொருத்தமா இருக்கும்னு சொன்ன உடனே சுந்தரேச முதலியார் அப்படியே நமஸ்காரம் பண்ணி, பிரபோ நான் தெரியாதனமாய் கேட்டு விட்டேன், தங்களுடைய பெருமை அறியாமல் சொன்னேன், தாங்கள் எப்படி எனக்கு அனுகிரகம் பண்றீங்களோ அதுவே பாக்கியம் என்று சொல்லவே அஞ்சு கீர்த்தனங்கள் அந்த கோவூர் சுந்தரேச பெருமான் மேல பாடியிருக்காரு. Shambho Mahadeva, Shambho Mahadeva, Shankara Girija Ramana, Shambho Mahadeva, Shankara Girija Ramana, Shambho Mahadeva, Shankara Girija
ரமண செவ்வாய்மையாதேவ சங்கர கிரிஜா ரமண செவ்வாய்மையாதேவ சங்கர கிரிஜா ரமண பரம தயாகர சுபகர பர கங்காதர தரணீதர பூஷண தியாகராஜ வர ஹிருதய நிவாச பரம தயாகர சுபகர வர கங்காதர தரணி பூஷண தியாகராஜ வர ஹிருதய நிவாச சுரபிருந்த கிரீட மணி சுரபிருந்த கிரீட மணி பரமீராஜித பாத சுரபிருந்த கிரீடமணி பரமீராஜித பாத சுரபிருந்த கிரீடமணி பரமீராஜித பாத Yeah.
சங்கர கிரிஜா ரமண செம்போ மகாதேவ செம்போ மகாதேவ.